ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த போலவே ஒரு சிம்பிளான ரொம்பவே சூப்பரான ஒரு கோஸ்ட் எஃபெக்ட் தான் நம்ம அந்த அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா 4.0 அப்டேட் பண்ணவங்களால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ரொம்பவே ஒரு நியூ ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். ஈஸியாக நீங்கள் வந்து கோஸ்ட் எஃபெக்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம கோஸ்ட் எஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான வீடியோ தான். நீங்கள் ஈஸியாக 1 செகண்ட் இல்லைனா 1 மினிட்டில் கூட வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு ரொம்பவே சிம்பிளான எஃபெக்ட் தான். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த கிளிப்பை வந்து தொட்டுக்கோங்க. ஸோ தொட்டுட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. ஸோ மூவன் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ரேஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு வந்து புது எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பஸ்ட்டுன்னு இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் பாப்புன் இருக்கும், லெஃப்ட் ரைட் அப் அப்படின்ட்டு இருக்கும், வாபுலின் பிளேஸ்ன்னு இருக்கும். ஸோ நிறைய ப்ரீசெட்ஸ் மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம அதிலேருந்து ஒரு ப்ரீசெட் வந்து எடுத்து யூஸ் பண்ண போகிறோம், கொஞ்சம் ஆல்டர் பண்ண போகிறோம், அவ்வளோதான் வந்து பண்ண போகிறோம். ஸோ கோஸ்ட் பாப்புங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃபைன். இதை கொடுத்ததுமே பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு கோஸ்ட் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். பட் ரொம்ப எக்ஸாக்டாக நமக்கு தேவைப்படுற மாதிரி இல்லை. ஸோ அதை வந்து ஆல்டர் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் அகைன் போய்க்கோங்க. ஸோ ஆட் எஃபெக்ட் போயிட்டு என்ன பண்ணிங்கன்னா டைல்ஸ் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டைல்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டு மிரர் வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த டைல்ஸை வந்து ரேஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்ம்க்கு முன்னாடி இதை போல் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரேஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்கேல்னு இருக்கும், அந்த ஸ்கேல் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா செகண்ட் கீ ஃப்ரேமை லாஸ்ட்டாக வந்து கொண்டு போய் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதுக்கேற்றப்பில் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லாங்காக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோஸ்ட் எஃபெக்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சூப்பராக வந்து கிடைக்கும். ஸோ இதே போல் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. வேறு எதுவுமே நீங்கள் வந்து வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்டே பண்ணாதீங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா இருக்கும். ஸோ அந்த ஆல்ஃபாவோட கர்வையுமே அந்த கீ ஃப்ரேமையும் பார்த்திங்கன்னா இதே போல் கொண்டு போயிருங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணிட்டோம். லைக் நான் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சூப்பராக அந்த வீடியோக்கு ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோஸ்ட் எஃபெக்ட் வந்து வந்துருச்சு. நீங்கள் ஸ்பீடை வந்து இதன் மூலம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும்னா கீ ஃப்ரேம்ஸை வந்து கிட்ட வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாக வேணும்னா இதே போல் லாங்காக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இது கூட நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க ஒரு சேக் எஃபெக்ட் வந்து இருக்கும், ஒரு ஆசிலேட் சேக் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அது எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறேன். ஸோ அது பண்ணிங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு மூவன் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஆசிலேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆசிலேட் ஆட் பண்ணனு பார்த்தீங்கன்னா ஆங்கிளை வந்து 0 டிகிரிக்கு வந்து கொண்டு வந்துடுங்க. ஆங்கிள் வந்து 0 டிகிரிக்கு வச்சுருங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஆங்கிள் வேணுமா நீங்கள் அது கூட செட் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வன்சி வந்து 2.00 ஹெர்ட்ஸில் இருக்கும், அதை வந்து 3க்கு வந்து கொண்டு போயிருங்க. ஒரு 3.00 அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்துடுங்க. ஸோ மேக்னிட்யூட் எடுத்துக்கோங்க. ஸோ மேக்னிட்யூடில் 2 கீ ஃப்ரேம் வந்து வைக்க போகிறோம். ஸ்டார்டிங் 1, மிடில் இல்லைனா கொஞ்சம் தள்ளி இந்த ஒரு இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ 0, ஃபஸ்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ ஒரு 75 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே போல் வந்து செட் பண்ணிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்மூத்தான ஒரு கர்வ் வந்து செட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு வந்து அந்த சேக் எஃபெக்ட் அந்த கோஸ்ட் எஃபெக்டோட மிங்கிளாகி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கிராஃப் போய்க்கலாம். நான் செட் பண்ணுறது போல் ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் ஒரு கிராஃப் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஜஸ்ட் இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். யா, உங்களால் பார்க்க முடியும் அந்த ஒரு சேக்கோடு பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் எஃபெக்ட் வர்றது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கோஸ்ட் எஃபெக்ட் பண்ணும்போது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வெர்ஷன் மூலமாக நீங்கள் எடிட் பண்ணும்போது ரொம்பவே சிம்பிளாக வந்து ஆட் பண்ண முடியும். கொஞ்சம் ஆல்டர்னேஷன்ஸ் ஆல்டர் பண்ணிங்கன்னா இல்லைனா கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இல்லைனா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ப்ரொஃபஷனலாக ஏஐயில் பண்ணுற போலேயே இருக்கும். ஸோ கைஸ் மறக்காமல் எல்லாமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ கைஸ் இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது ஒரு டாடா, பை பை, சி யூ.